எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை நியூவாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், கொக்கோபிட், ட்ரைன்செல் மேட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுன்றத பார்சல் சர்வீஸ் இல்லைனா கொரியர் சர்வீஸ், உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீக் நாம் க்ரோபேக் ஆஃபர் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. அதில் கொஞ்சம் பேருக்கு, அதாவது பிகினர்ஸ்க்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா, என்னென்ன சைஸ்க்கு என்னென்ன பிளான்ட் வைக்கணும்னு எங்களுக்கு தெரியலைங்க மேம். நீங்கள் அதை பற்றின ஒரு வீடியோ போட்டால் எங்களுக்கு வந்து க்ரோபேக் செலக்ட் பண்ண ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். க்ரோபேக் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ரெகுலராக மூவ் ஆகிற சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டலாக் வச்சுருப்போம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் டெரஸ் கார்டனில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கனாலும் நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். இப்போ தோட்டம் சிவா சார்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சைஸ் வச்சுருப்பாரு, அந்த மாதிரி கேட்டாலும் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி சின்ன க்ரோபேக், அதாவது 9x9, 10x10, இந்த மாதிரி சைஸ் க்ரோபேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன பிளான்ட் வைக்கலாம். இப்போ ஒரு மின்ட்டு துளசி அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ரோஸ் அந்த மாதிரி இது வைக்கலாம். இந்த மணி பிளான்ட் மாதிரி, அதாவது ரூட் அதிகம் கீழே இறங்காத செடிகள்னு நமக்கே தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் க்ரோபேக்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ரூட் அதிகம் போகாது. அதுலேயே நம்ம வந்து ஒரு சின்னது, இப்போ மார்னிங் க்ளோரி மாதிரியான ஒரு கொடி வந்து நம்ம விடுறோம் அப்படின்னா அந்த 9x12 வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹைட்டு வந்து உங்களுக்கு 12 இன்ச் வந்துடும் இல்லைங்களா, அதனால் வந்து அந்த மார்னிங் க்ளோரி மாதிரி கொடி வகைகள் வந்து இதில் நம்ம வைக்கலாம். இப்போ இந்த 12x12 சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம காய்கறி செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு பிளான்ட்டை தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். நீங்கள் கத்திரிக்காவாக இருந்தாலும் தக்காளியாக இருந்தாலும் வெண்டைக்காவாக இருந்தாலும் ஒரே செடி மட்டும்தான் நாங்கள் 12x12 வைக்க சொல்லி சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ரவுண்டு பேக். இதில் வந்து நம்ம இந்த ரேடிஷு, பீட்ரூட்டு, கேரட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். 18x9 இந்த சைஸ், 15x9, 18x9, 24x9, மொத்தம் 3 சைஸ் இருக்குது. நாங்கள் மீடியம் சைஸ் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறோம். இந்த நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே கிழங்கு டைப் அப்படின்றதுனால உங்களுக்கு இதில் தான் கொஞ்சம் கீழே வந்து நல்லா கிழங்கு இறங்கும். இதுவே நீங்கள் வந்து 18x6 போட்டிங்க அப்படின்னா கிழங்கு மண்ணுக்குள்ளே உங்களுக்கு வந்து சரியாக இறங்காது. இப்போ நான் காட்டுறது வந்து அந்த 6 தான். இது பார்த்தீங்கன்னா கீரை பேக்லேயே ஸ்மால் சைஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம், 15x6. இந்த 6 பார்த்தீங்கன்னா அந்த 9 கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி ஹைட் டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான். இது வந்து நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி, இந்த மாதிரி இந்த சிறுகீரை, இந்த மாதிரி கீரை ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து இதில் வச்சுக்கலாம். இதில் வைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த அடர்த்தியாகவும் இருக்கும், ஹார்வெஸ்ட் பண்ணவும் கரெக்டாக இருக்கும். கீரையும் 3 சைஸில் இருக்குதுங்க, 15x6, 18x6, 24x6. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த கீரை பேக்கெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்வளோ கீரை தேவைன்றது உங்களுக்கு தானே தெரியும். அதனால் அதுக்கப்புறம் இந்த கொடி காய்கறிகள்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 18x18 அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ரூட்ஸு ரொம்ப கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த மேலே 6 இன்ச்சஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கொத்தமல்லி புதினாக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் வந்து கீழே அந்த அளவுக்கு இறங்கவே இறங்காது. ஈவன் இந்த ஒரு டேபிள் ரோஸ் மாதிரி, அந்த பேபி சன் ரோஸ் மாதிரி, அந்த மாதிரி ஃப்ளவர் பிளான்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி இதில் வைக்கும்போது ரொம்ப நிறைய படர்ந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா 24x24, அதாவது ஒரு ஆளே உள்ளே உக்காரலாம், அவ்வளோ நல்ல பெரிய சைஸாக இருக்கும். இது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா ட்ரீ டைப், இப்போ ஒரு பனானா ட்ரீ, லெமன் ட்ரீ, மேங்கோ, கோவா, இந்த மாதிரி ட்ரீ டைப் எல்லாமே வந்து நீங்கள் இதில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக அந்த செடி வளரும். ஏன்னா அது வந்து ரூட் நிறைய கீழே ஃபார்ம் ஆனால் தான் உங்களுக்கு நல்ல மேலே வந்து ஹார்வெஸ்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அந்த லாங் சைஸ் பேகுங்க. இதில் என்ன பர்பஸ் அப்படின்னா இந்த ஒரு முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு 7-8 செடி ஒட்டுக்க வைக்கணும் அப்படின்றவங்க வைக்கலாம். இல்லைன்னா இந்த கேரட், பீட்ரூட், முள்ளங்கி இந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம்.
தக்காளி கூட வந்து நாலஞ்சு பிளான்ட் ஒட்டுக்கு நான் வச்சுக்கணும் அப்படின்றவங்க வைக்கலாம். ஏன்னா தக்காளிக்கு அந்தளவுக்கு ரூட்ஸ் வந்து போகாது. ஸோ அதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 36x12x12 இந்த இதில் வந்து நீங்கள் தக்காளி வைக்கலாம், ஈவன் வெண்டைக்காய் வைக்கலாம், அந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி பைப் வச்சு கேட்டாலும் நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். குட்டியாக ஃப்ளவர் செடி தான் இருக்குது, டேபிள் ரோஸ் தான் இருக்குது, இல்லையா குட்டி ரோஸ் செடி தான் இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட் இருக்கு இல்லைங்களா, இந்த சைஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து நார்மலாக இதில் வந்து 2 செடி இல்லைன்னா 3 செடி வச்சுக்கலாம். 15x12 15x15 இந்த மாதிரி சைஸில் வச்சுக்கலாம். கஸ்தூரி வெண்டை, மலை வெண்டை, மர வெண்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஒரே 1 செடி தாங்க வைக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாலக்கீரை. இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 15x9 18x9 24x9 இந்த மாதிரி சைஸ் வச்சிங்க அப்படின்னா தான் அது 1 இயர் நீங்கள் வந்து பாலக்கீரையெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கட் பண்ணி எடுக்க உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் வந்து 15x6 சைஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹார்வெஸ்டிங் கிடைக்காது. ஒன்ஸ் நாம் வச்சுட்டு அதை அப்படியே வேரோடு பிடுங்குவோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து அந்த 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். மற்றபடி நம்ம அதுலேயே க்ரோபேக்லேயே விடுறோம் அப்படின்னா உங்களுக்கு 9 இன்ச்சுக்கு மேலே யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். புதினாவுக்குமே நீங்கள் இந்த சைஸ் க்ரோபேக் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ காட்டிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த தண்டுக்கீரை. ஏன் அந்த சிங்கிள் செடி விட்டுருக்கோம் அப்படின்னா அது முத்துனதுக்கப்புறம் அதில் இருக்க விதை தானாகவே மற்ற இதுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த தண்டுக்கீரையெல்லாம் பறிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 ஸ்டெம் இல்லைனா 2 ஸ்டெம் நீங்கள் வந்து இதில் விட்டு வச்சுடுங்க. இதில் இருக்கிற விதைகள் வந்து பக்கத்து க்ரோபேக் வந்து உங்களுக்கு பரவிடும். நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா கூட கத்திரிக்காய் செடி தெரியும், கத்திரிக்காய் வந்து விதைக்கு நாங்கள் விட்டுருக்குறோம். அந்த மாதிரி நீங்கள் 1 கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் நீங்கள் வந்து விதைக்கு விட்டுறலாம். நீங்கள் பறிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி விட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக வர்றதுக்கெலாம் நீங்கள் 15x12 கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கீரைக்கெல்லாம். தக்காளி, தக்காளி வந்து ரூட் அதிகம் கீழே இறங்காதுங்க, அதனால் நீங்கள் வந்து அந்த 12x12 இருந்தது அப்படின்னா 1 பிளான்ட் வைக்கலாம், 15x12 இருந்தது அப்படின்னா 3 பிளான்ட் வைக்கலாம். அந்த 36x12x12 அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் 5 to 6 பிளான்ட் வைக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து நம்ம ரெகுலராக குக்கிங்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான், அதெல்லாம் நீங்கள் வந்து சீசன் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு க்ரோபேக்கில் வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு ஈஸியாக வந்துடும். மார்க்கெட்டில் எவ்வளோ விலைக்கு விற்றாலும் நமக்கு கவலையே கிடையாது. நாம் பாட்டுக்கு தோட்டத்தில் பறித்து போடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக பறித்து குக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வச்ச செடியில் தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் தக்காளியோட நாற்று விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் வந்து தக்காளி தீரும்போது அதில் உங்களுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ விலைக்கு விற்றாலும் உங்கள் டெரஸில் தக்காளி இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து க்யூகம்பருங்க. லாஸ்ட்டாக ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி தரையில் ஈஸியாக வந்துட்டு டெரஸில் வரலன்னு. இது டெரஸில் தாங்க மேம் இருக்குது. ஸோ நம்ம எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணால் டெரஸ்லேயும் நம்மளால் க்யூகம்பர் எடுக்க முடியும். இன்னும் நிறைய பிஞ்சு இருந்தது, பட் பாப்பாங்க சாப்பிட்டுட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து 18x18 உங்களுக்கு சரியாக இருக்கும். இது ஏர் பொட்டேட்டோ. ஏர் பொட்டேட்டோ பாருங்கள் எவ்வளோ நீளமாக போயிட்டுருக்கு. ஏன் ஏர் பொட்டேட்டோக்கெலாம் 18x18 வைக்கிறோம்னா நாங்கள் தரையிலேயே 1 அடி 1.5 அடி ஆழமாக நோண்டி தான் வைப்போம். அதுக்காக தான் 18x18 உங்களுக்கு வைக்க சொல்கிறோம். ஏன்னா அது கீழேயும் கிழங்கு வரும், மேலேயும் உருளைக்கிழங்கு மாதிரி வரும். இந்த சேப்பக்கிழங்கு, இந்த கருணக்கிழங்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் 18x18 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டிகிட்ருக்கிறது வந்து செண்பகப்பூ மரம் மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து 18x18 யூஸ் பண்ணலாம், 24x24 யூஸ் பண்ணலாம். பட்டோடு இருக்குது. நாங்கள் வீடியோ எடுக்கும்போது பூவெல்லாம் பறிச்சிட்டோங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி பூ இருந்தது. சுரக்காய், பீக்கங்காய், கோழி அவரை இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18x18 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வாழைக்கும் அதே மாதிரி தாங்க, 18x18 வைக்கலாம், 24x24 வைக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு வந்து வாழை மரத்துக்கும் சூட் ஆகும். இந்த மாதிரி வெண்டைக்காய் நீங்கள் வைக்கிறீங்க, கொத்தவரங்காய் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா 12x12 இருந்தால் 1 பிளான்ட், 15x12 அப்படின்னா நீங்கள் வந்து 2 பிளான்ட் மாதிரி வைக்கலாம், 15x15 அப்படின்னா நீங்கள் வந்து 3 பிளான்ட் மாதிரி வைக்கலாம். ஸோ நீங்கள் எந்த சைஸ் க்ரோபேக் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான்ட்ஸோட கவுண்டிங் வந்து வச்சுக்கோங்க. நான் க்ரோபேக்லாம் வாங்கலை, என்கிட்ட இருக்க பழைய பெயிண்ட் பேக்கெட் அல்லது வாட்டர் கேன் மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 20 லிட்டர் வாட்டர் கேனாக இருந்தால் 1 செடி மட்டும் வைங்க. எந்த செடி வச்சாலும் சரி நீங்கள் 1 செடி வைங்க. 2 செடி வைக்கும் போது உங்களுக்கு வந்து அதில் வரக்கூடிய அறுவடை வந்து குறைஞ்சி போயிடும். செடி நல்லா தான் இருக்கும், ஆனால் 1 செடியில் எடுக்க வேண்டிய அந்த ஹார்வெஸ்ட் வந்து 2 செடிக்கும் போயிடும்.
ஆடி சீசனுக்கு இப்போ நியூவாக டெரஸ் கார்டன் ரெடி பண்ணுறவங்க இந்த ரெகுலராக யூஸ் பண்ணுற வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு மூணு கீரை வெரைட்டிஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அது இல்லாமல் மெடிசினல் பிளான்ட்டும் நீங்கள் கூடவே வச்சுக்கோங்க. ஒரு முருங்கைக்கீரை, ஒரு தூதுவளக்கீரை இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அயன் கண்டென்ட் எப்பவும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபுட்டு வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். மஞ்சள், இஞ்சி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15x12 இது சரியாக இருக்கும். ஏன்னா அது மஞ்சள் கிழங்கு உள்ளே தான் இறங்கும், அதனால் இது சரியாக இருக்கும். உருளைக்கிழங்குக்கும் இது சரியாக இருக்கும். மாடி தோட்டத்தை பற்றி நான் உங்களோட டவுட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக எங்களோட ஃப்ரீ டைமில் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேறொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.